மலைத்துளி அது மண்ணின் உயிர் துளி என்று காவேரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மழைநீர் சேகரிப்பில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் பள்ளியின் மீது விழுகின்ற மழை துளிகளை அங்கிருந்து குழாய்கள் வழியாக கொண்டு சென்று தண்ணீர் தொட்டியில் சேமித்து அங்கிருந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக மூலிகை செடிகள் கொண்ட தோட்டத்திற்கும் ஆய்வகத்திற்கும் குடிநீர் மற்றும் கழிவறைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டு தங்களின் தண்ணீர் தேவையினை தங்களுடைய பள்ளியினை கொண்டு பூர்த்தி செய்து கொள்கின்றனர். சிறப்பு வாய்ந்த இந்த பணியினை பாராட்டி மத்திய அரசு தேசிய நீர் மேலாண்மைக்கான அரசு பள்ளிக்கென்று முதல் பரிசினை வழங்கி பாராட்டியுள்ளது. இது தங்களுக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை வளர்மதி தெரிவித்தார். இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள ஆழ்துளை கிணறானது அதன் கிணற்றில் உள்ள நீர்மட்டம் எப்பொழுதும் நிரம்பியே காணப்படும். மாணவிகள் குடிப்பதற்கும் மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் வாஷ் கழிவு அறைகளிலும் பயன்படுத்துகின்றோம். எல்லாமே ரொம்ப குறைந்த அளவில் செலவு செய்து ரொம்ப சிறப்பான முறையில் இந்த நீர்ப்பாசன முறையெல்லாம் அமைச்சிருக்கோம். தங்கள் பள்ளியின் மூலமாக கற்ற மழைநீர் சேகரிப்பை தங்களது வீடுகளிலும் பயன்படுத்தி பயன்பெற்று வருவதாக பள்ளி மாணவிகள் பெருமையுடன் தெரிவித்தனர். ஸ்கூல்ல மழைநீர் சேகரிப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கு, ஒரு நல்ல விழிப்புணர்வாகவும் இருக்கு. ஸோ எங்கள் ஸ்கூல்ல எல்லாமே பசுமையாக இருக்கு. வந்து ஓலா இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது வந்து பிளான்ட்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ட்ரிப் இரிகேஷன் வந்து ட்ரீஸ்க்கு வச்சிருக்கோம். 4000 லிட்டர் தண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு 1000 லிட்டர் வந்து குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கும். மீத்தம் உள்ள 3000 லிட்டர் நாங்கள் வீணாக்காமல் கழிவறைக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். June 2019 December 2019 வரைக்கும் ஒரு ஒரு மாணவியும் உபயோகப்படுத்தின தண்ணி அளவு வந்து 4.2 லிட்டராக குறைஞ்சிருக்கு. அதே வருஷத்துக்கு பார்த்தோம்னா 844000 லிட்டராக குறைச்சிருக்கோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இது போல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தினால் வருங்காலத்தில் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்பதோடு இல்லாமல் இப்பொழுதே இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அனைவரும் அவரவர்கள் வீட்டில் இது போன்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் வெப்பம் அதிகரித்து வருவது, இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டு வருவதும், பொதுமக்களின் மழைநீர் சேகரிப்பு ஆர்வம் போதிய அளவில் இல்லாதது போன்ற காரணத்தினால் அனைவரும் இணைந்து மழைநீர் சேகரிப்பில் ஈடுபட்டு எதிர்கால சந்ததியினரின் தாகத்தையும் தீர்ப்போம். பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ஸ்ரீராஜா.